உருவாகிறது ஒரு மாபெரும் மக்களின் எழுச்சி, அது புரட்சியாக மாறும். எல்லோருக்கும் வணக்கம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து கொரோனாவுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலையிலேயே நடைபெற்ற ஒரு ரஜினி மக்கள் மன்ற நிகழ்வு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சாறை சாறையாக மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதை நீங்கள் பார்க்கும்போது இருக்குது. எவ்வளோ ஒரு எழுச்சியோட மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இது வந்து இந்த தண்ணீர் பிரச்சனைக்காக அவங்க வந்து அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்வலம் நடத்தியிருந்தாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்து இது வந்து இந்த கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து இந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு, நீர் வளத்தை பாதுகாக்கிறது, பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும், இந்த மாதிரி பல்வேறுபட்ட விழிப்புணர்வு ஊர்வலங்களை ரஜினி ரசிகர்கள் நடத்தினாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஊர்வலத்தில் நிறைய பேர் தானாக முன்வந்து கலந்துக்கிட்ட அந்த அற்புதமான காட்சியை நம்ம பார்த்துருந்தோம். அதாவது இந்த மாதிரியான கூட்டங்கள் இனி கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கொரோனா காரணம் காட்டி இந்த சமூக இடைவெளியை பின்பற்றணுங்கிறதுனால இந்த மாதிரியான நிகழ்வு இனி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் இது நமக்கு என்னத்தை காட்டுது அப்படின்னா, கண்டிப்பாக மக்கள்கிட்ட ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது மாதிரியே அரசியல் புரட்சிக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. இந்த அரசியல் புரட்சி அப்படின்னா என்னென்னா, நேர்மையான அரசியல் அதற்காக காத்திருக்காங்க மக்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவாக பதிவு பண்ணலாம். இப்போ இந்த அரசியல் ஆட்டம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கட்டத்தை நோக்கி பயணப்பட்டு இருக்கு, அதுவும் தமிழக அரசியலில். ஏன்னா தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் தான் ஆட்சியிலேயே இருக்காங்க. அதற்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் இருந்தாங்க, காங்கிரஸ் உடச்சிட்டு திராவிட கட்சிகள் வந்தாங்க, அதற்கு பிறகு அவங்களே தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. இதை இப்போ மாற்றும் பொறுப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கையில் இருக்கு. இந்த திராவிட அரசியலை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு முன்னெடுப்புலாம் எடுத்ததை வந்து கூட நம்ம பார்க்க முடிஞ்சது. மூப்பனார் அவர்களே வந்து ஒரு முறை எடுத்திருந்தாங்க, அதாவது இந்த 89 எலெக்ஷன்லேயே, அப்பவும் அது ஒரு வெற்றியை பெறலை. அதற்கு பிறகு வந்து எடுக்கப்பட்ட நிறைய முயற்சிகள் தோல்வியில் தான் இருக்குது. இந்த ஒரு முறை தான், அதாவது 2021 எலெக்ஷனில் மட்டும் கண்டிப்பாக திராவிட கட்சிகள் வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேலோங்கி நிற்பதற்கு ஒரு காரணமும் இருக்குது. மக்களுக்கு திராவிட கட்சிகளை பார்த்து ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால் தன்னெழுச்சியான அந்த புரட்சி ஏற்படணும் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தார். நம்ம ஆரம்பத்தில் அந்த வீடியோவை பார்க்கும்போதே தெரியும் என்ன மாதிரியான ஒரு புரட்சிக்கு மக்கள் தயாராகிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர் அப்டேட்டுகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.